அன்பான பிள்ளைகளே, திரும்பமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. பிள்ளைகள், இன்றும் எங்களுக்கு அழகான ஒரு தலைப்பு தரப்பட்டுள்ளது. அந்த தலைப்பு என்ன? அதுதான் பிள்ளைகள், மாற்றம். மாற்றம் என்றால் என்ன? சரி பிள்ளைகள், மாற்றம் என்றால் நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறீங்க என்ன? என்னிடம் ஒரு களிமண் துண்டொன்று இருக்கிறது. இந்த களிமண்ணில் பிள்ளைகள் மாற்றங்கள் ஏற்படலாமா ஏற்பட முடியாதா? ஏற்படலாம். எவ்வாறு ஏற்படலாம் பிள்ளைகள்? இந்த களிமண்ணை கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? இவ்வாறான அழகான பாத்திரங்கள் செய்யலாம். அதே போல் பிள்ளைகள் பூச்சாடி செய்யலாம். அதே போல் எங்களுக்கு சமைப்பதற்கு தேவையான சட்டி பானை இவ்வாறான நிறைய விடயங்களை நாங்கள் செய்யலாம். அதே போல் பிள்ளைகள், நீங்கள் மரத்தை பார்த்தால், ஒரு பெரிய மரமாகி மரத்தின் மூலமாக என்ன செய்யலாம்? பலகை எடுத்து அதிலும் பிள்ளைகள் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. கதிரையாக மாற்றலாம், மேசையாக மாற்றலாம். இவ்வாறு பலகை மூலம் நிறைய விடயங்களை செய்யக்கூடியதாக காணப்படும். அப்போ மாற்றம் என்பது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இந்த மாற்றத்தை பற்றித்தான் பிள்ளைகள் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். இதை பிள்ளைகள் நாங்கள் பார்க்கின்றோம் யோவான் 12:11-11 இவ்வாறு காணப்படுகின்றது. இயேசு என்ன செய்கிறாரு பிள்ளைகள்? பெத்தானியாவுக்கு செல்கிறார். பெத்தானியாவில் யார் யார் இருந்திருப்பா? உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம். பெத்தானியாவில் இருந்தது மார்த்தா மரியா. அப்போ மார்த்தா என்ன செய்கிறா பிள்ளைகள்? இயேசுவுக்கு எப்பொழுதுமே போல உணவு பரிமாறி இயேசுவை என்ன செய்கிறார்? தான் உபசரித்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் மரியா என்ன செய்கிறார் பிள்ளைகள்? மிகவும் விலையுறை உயர்ந்த கலப்பற்ற நறுமண தைலத்தை ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசு காலடியில் பூசி என்ன செய்கிறா பிள்ளைகள்? தனது கூந்தலால் துடைத்து கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு நிறைய பேர் இருக்கின்றாங்க. இப்போ மரியாள் பிள்ளைகள் தான் இயேசு மேல் வைத்த அன்பை அவர் என்ன செய்கிறார் அந்த நேரத்தில் வெளிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பகுதி மூலமாக பிள்ளைகள் நாங்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்கின்றோம். முதலாவது நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள், இயேசுவை நாங்கள் என்ன செய்ய இருக்கு? வீட்டில் கனப்படுத்த இருக்கு. மார்த்தா மரியா என்ன செய்கிறாங்க? தங்களுடைய வீட்டில் இயேசுவை கனப்படுத்துகிறாங்க. மார்த்தா என்ன செய்கிறா? சமைத்து கொடுத்து இயேசுவை கனப்படுத்துகிறா. மரியா என்ன செய்கிறா? இயேசு வந்த உடனே பிள்ளைகள் மிகவும் விலை உயர்ந்த ஒரு தைலத்தை கொண்டு வந்து இயேசுவோட பாதத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறார் பிள்ளைகள்? அந்த தைலத்தால் தன்னுடைய இயேசுவின் கால் முழுவதும் நனைத்து தன்னுடைய கூந்தலால் அதை துடைத்து கொண்டு இருக்கின்றார். இவ்வாறு இயேசுவை கனப்படுத்துகிறாங்க. இப்போ பிள்ளைகள் நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கு. எங்களுடைய வீடுகளில் நாங்கள் இயேசுவை கனப்படுத்துகிறோமான்னு சொல்லி எவ்வாறு பிள்ளைகள் சில நேரத்தில் நாங்கள் என்ன செய்யலாம்? தொலைக்காட்சி பார்க்குற நேரத்தில் இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் பார்க்குறோமா? அல்லது என்னது பிள்ளைகள், எங்களுக்கு விருப்பமான சினிமா நாடகங்கள், இயேசுவுக்கு விருப்பம் இல்லாத படங்கள், இவற்றை நாங்கள் பார்த்து இயேசுவை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? அல்லது பிள்ளைகள், நாங்கள் வீட்டில் பாவிக்கிற சொற்கள், நாங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் எந்த விதமான சொற்களை பாவிக்கின்றோம்? இயேசுவை கனப்படுத்தும் சொற்களை பாவிக்கிறோமா, அல்லது கனவீனப்படுத்தும் சொற்களை பாவிக்கிறோமா என்று நாங்கள் பார்க்க இருக்கு. சரியா? அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்யும் வீட்டில் நாங்கள் நடந்து கொள்கிற விதங்கள், பெற்றோருடன், எங்களுடைய சகோதர சகோதரிகளுடன், நாங்கள் அது அல்லாவிட்டால் பிள்ளைகள் எங்களுடைய வீட்டில் எங்களோட பாட்டி தாத்தா இருந்து அவங்களோட நாங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் எப்படி இருக்கிறது, அது இயேசுவை காணப்படுத்துகின்றதாக காணப்படுகின்றதா, அல்லது கனவீனப்படுத்துகின்றதாக காணப்படுகின்றதா என்பதை நாங்கள் என்ன செய்ய இருக்கு? சிந்திக்க இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் மரியாவை பார்த்தீங்கண்டா பிள்ளைகள், அவள் என்ன செய்கிறார்? இயேசுவை மிகவும் காணப்படுத்துகிறார். காரணம் என்ன? தன்னுடைய இருதயத்தில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அவர் என்ன செய்கிறார்? இயேசுவை மிகவும் காணப்படுத்துகின்ற ஒரு நபராக காணப்படுகின்றார். அப்போ நாங்களும் பிள்ளைகள், எங்களிடத்தில் மாற்றங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? இயேசுவை எல்லா இடத்துலும், வீட்டில் முதலாவது நாங்கள் காணப்படுத்தினோம்னா பிள்ளைகள், நாங்கள் வெளியே இடங்கள்லையும் எப்படி இருப்போம்? காணப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். என்ன இரண்டாவதாக நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள், தனதுக்கு இருந்த பெருமதியானதை இயேசுவுக்கு கொண்டு வாரா. சரியா? இப்போ பிள்ளைகள், என்னிடத்திலும் ஒரு கிஃப்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? மிகவும் விலை மதிப்புள்ள நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்டை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே போல் பிள்ளைகள், நீங்கள் நார்மலாக இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஏதோ தானுண்டு ஒரு கிஃப்டை கொண்டு போய்ட்டு நாங்கள் சில நேரம் கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மரியாவை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், மிகவும் இந்த இடத்துல பாருங்கள்,
மிகவும் விலை உயர்ந்த நறுமண தைலத்தை ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூச, மிகவும் விலை உயர்ந்ததை இயேசுவுக்கு கொடுக்கிறார். இப்போ பிள்ளைகள் நாங்கள் பார்க்க இருக்குது, நாங்கள் இயேசுவுக்கு எங்களிடம் இருக்கின்ற பெருமதியான காரியங்களை கொடுக்கிறோமா, அல்லாவிட்டால் பிள்ளைகள் ஏனோ தானோ என்று நாங்கள் ஜீவிக்கிறோமா என்று நாங்கள் சிந்திக்க இருக்கு. பெருமதினா என்ன பிள்ளைகள், சில நேரத்தில் எங்களுக்கு நல்லா பாடக்கூடியதான திறமை இருக்கும், அதை பிள்ளைகள் நாங்கள் இயேசுவுக்கு கொடுக்குறோமா, அல்லாவிட்டால் நாங்கள் அதை விட்டு விடுறோமா. எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொடுப்பதற்கு சில நேரம் பிள்ளைகள் சர்ச்சில் எங்களுக்கு சில சில பொறுப்புகள் கொடுத்தா நாங்கள் என்ன செஞ்சிருவோம், ஏனோ தானோ என்று செய்து விடுவோம். இல்லாவிட்டால் பிள்ளைகள் அதை நன்றாக செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிச்சு நாங்கள் பெஸ்டா, அதாவது பிள்ளைகள் மிகவும் விலை மதிப்புள்ள, அதாவது மரியா கொடுத்ததை போல இயேசுவுக்காக நாங்கள் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறோமா என்று நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக பிள்ளைகள் இந்த இடத்துல மூன்றாவதாக பார்க்குறோம், வாய்ப்புகள் வரும்போது அவர் என்ன செய்கிறா பிள்ளைகள், அவங்க இயேசுவை கனப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வந்தது ஒரு பெரிய தருணம், வாய்ப்புண்டு. அப்போ அந்த நேரத்தில் இயேசுவை என்ன செய்கிறாங்க பிள்ளைகள், அவர்கள் கனப்படுத்துகிறாங்க. அப்போ எங்களுக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அந்த தருணத்தில் நாங்கள் இயேசுவை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கின்றோமா என்பதை பிள்ளைகள் நாங்கள் சிந்திக்க இருக்கு. நாங்கள் பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் எப்பொழுதுமே இந்த காலப்பகுதியில் நாங்கள் எந்த நாட்களுக்குள்ளாக வந்திருக்கின்றோம், அப்போ மாற்றங்கள் என்பது பிள்ளைகள் எங்களுக்கு ஏற்பட வேண்டும். அவ்வாறு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மாத்திரமே பிள்ளைகள், மாற்றம் என்றால் என்ன பிள்ளைகள், பாவத்திலிருந்து நாங்கள் உலக காரியங்களை விட்டு இயேசுவுடைய கடவுளுடைய பாதத்தில் நாங்கள் வரும் பொழுது பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம், இயேசுவுக்காக அநேக காரியங்களை செய்வோம், இயேசுவுக்காக நாங்கள் வாழ்வோம். அதே போல பிள்ளைகள் எங்களுடைய செய்கைகள் அனைத்தும் இயேசுவுக்கு பிரியமானவைகளாக காணப்படும். எனவே பிள்ளைகள் இந்த வாரத்தில் நீங்கள் சிந்தித்து கொள்ள இருக்கு, நானும் மரியாள் மார்த்தாவை போல எப்பொழுதும் இயேசுவை ஒரு என்ன பிள்ளைகள் கனப்படுத்துகின்ற, அதே போல பெருமதியான விடயங்களை இயேசுவுக்கு கொடுக்கின்ற, அதே போல பிள்ளைகள் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இயேசுவை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக நான் வாழ்வேன் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள இருக்கின்றது. சரி பிள்ளைகள், நாங்கள் ஒரு சின்ன பாட்டு பாடுவோம். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், நாங்கள் ஒருக்கா அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். சரியா, எல்லாரும் கைகளை தட்டி நீங்கள் என்ன செய்யலாம், பாடலாம். பாடுங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. அதனால் பிள்ளைகள் இந்த வாரத்தில் இயேசுவை எங்களுடைய உள்ளத்தில், அதே போல் எங்களுடைய வீட்டுக்கு வரவழைத்து நாங்கள் சண்டை இல்லாமல் சமாதானமாக சந்தோஷமாக நாங்கள் வாழ போகின்றோம். சரி பிள்ளைகள், நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பிந்தவனே, இந்த நாளை நீ தந்தபடியால் நன்றி அப்பா. ஆண்டவரே, அன்று மரியாக்கு கொடுத்த மாற்றத்தை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் தேவனே உம்மை கனப்படுத்துகிற, ஆண்டவரே தங்களுடைய விலை மதிக்க முடியாத ஆண்டவரே உம்முடைய அன்பை எண்ணி சுவாமி உம்மிலே இன்னுமாய் கர்த்தாவை மகிழ, ஆண்டவரே கர்த்தாவை தருணங்கள் கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களின் ஏவியரில் வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.